உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரித்தானிய செய்திகளுக்காக வணக்கம். சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களே வணக்கம். எஸ் கே ராஜன் அவர்களே வணக்கம். இப்பொழுது நாங்கள் வேறு எந்த விடயத்தையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் முன்னால் இருப்பது ரஷ்ய உக்ரைனிய போர். இந்த போர் நடவடிக்கையில் ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்திருந்தாலும் கூட, இதற்கு மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்றவை உக்ரைன் பக்கமாக நின்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு நிற்கின்றன. இந்த நிலையில் பிரிட்டன் உக்ரைன் போரில் தன்னுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு வைத்திருக்கின்றது, எவ்வாறு வேகமாக செயல்படுகிறது? மேற்குலக நாடுகள் அனைத்தும் ஒன்றாக நின்று ரஷ்யாவினுடைய படையெடுப்பை, அதாவது யுக்ரைன் மீதான படையெடுப்பை எதிர்க்கின்றன, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாடும் ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் ரஷ்ய அதிபருடைய நடவடிக்கைகள் எந்த விதமான பிறருடைய சொல்லுக்கோ அல்லதுக்கோ கட்டுப்பட்டதாக தெரியவில்லை. இன்று கூட அவர் கூறியிருக்கிறார், தன்னுடைய ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரலின்படி தன்னுடைய வேலை நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று. இதற்கு இந்த மேற்கு நாடுகள் வந்து மத்தியஸ்தம் வகுக்க செல்வது, பேச்சுவார்த்தை என்று சொல்ல, இன்று காலை கூட பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்கள் புட்டின் அவர்களோடு ஏறக்குறைய 1.5 மணித்தியாலம் தொலைபேசியில் கதைத்திருந்தார். ஆனால் அந்த கதைத்த பின் கூட அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில் தெரிகிறது என்னவென்றால், இது எந்த விதத்திலும் சரிவராது போல இருக்கிறது. ஏனென்றால் இன்று நடந்த அந்த சம்பாஷணைகளை கவனிக்கும் பொழுது கூட, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த போரை, அதாவது யுக்ரைனை பிடிக்க வேண்டும் என்றதில் ரஷ்யா மும்முரமாக நிற்கிறது. ஏதாவது ஒரு காரணம், இப்பொழுது இன்று நடந்த அந்த பேட்டியை நான் நேர அவதானித்ததிலிருந்து எனக்கு தெரிய வந்தது என்னவென்றால், எங்கேயாவது ஒரு சொல்லை வைத்து அந்த சொல்லிலிருந்து பிழைபிடித்து போரை கொண்டு போவது அவருடைய நோக்கமே. அந்த உதாரணமாக நேற்றைய தினம் வெளிநாட்டு அமைச்சர் லெப்ரோவ் கூறியிருந்தார், 3வது உலக யுத்தமாக ஒன்று வருமாயிருந்தால் அது வந்து அணு ஆயுதம் தான் என்று அவர் தான் முதல் அந்த வசனத்தையே கூறியிருந்தார். ஆனால் இன்று அவருடைய பேட்டியை பார்க்கும் பொழுது, நீங்கள், அதாவது நேட்டோ படைகள், அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எங்களை விரட்டுகிறீர்கள், நீங்கள் எங்களுக்கு ஆபத்து செய்ய இருக்கிறீர்கள். பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர் கூறிய பொழுது கூட, எங்களிடமும் அதே ஆயுதங்கள் இருக்கின்றன என்று கூறியதை வைத்து, நீங்கள் ஆயுதத்தை வைத்து எங்களை விரட்டுகிறீர்கள் என்று ஒவ்வொரு காரணத்தை காட்டுகிறார். ஆனா பிரித்தானியா பொறுத்தவரையில், பிரித்தானியா இந்த விடயத்தில் எல்லா நாடுகளுடைய ஆதரவை தேடி இருந்தது. பிரித்தானிய பிரதமர் கூட புட்டின் அவர்களை சந்தித்திருக்கிறார், தொலைபேசி அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. உதாரணமாக முதல் செய்வது பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடையை வைத்தால் நிச்சயமாக அவருடைய முதுகெலும்பு முறிக்கப்படும், ஆகவே இந்த போரில் அவர் கொஞ்சம் ஸ்லோவாகுவார், வேகத்தை குறைப்பார் என்று. ஆனால் பொருளாதார தடைகள் இப்பொழுது ஆரம்பித்துள்ளன. கேள்வி என்னவென்றால், இவர்கள் கூறிய அளவுக்கு பொருளாதார தடைகளை செய்து விட்டார்களா என்று அது ஒரு பெரிய கேள்வியாக பிரித்தானியாவில் கேட்கப்படுகிறது. உதாரணமாக ரஷ்யாவினுடைய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கருப்பு பணத்தை கொண்டு வந்து இங்கே பிரித்தானிய குடியுரிமையை பெற்று இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். அவர் கோடிக்கணக்கான பணத்தை இந்த நாட்டு அரசாங்கங்களுக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டுதான் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பொருளாதார தடை என்று கொண்டு வரும் பொழுது அது அவர்களை பாதிக்கும், அதே நேரத்தில் இவர்களையும் பாதிக்கிறது என்பதனால் சில தயக்கங்களை காட்டுகிறார்கள். இன்று பாராளுமன்றத்தில் அந்த கேள்வி வந்த பொழுது, எதற்காக இந்த தயக்கம் என்று கேட்ட பின்புதான் அதற்கு பிரதமர் கூறிய சில பதில்கள் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. நாங்கள் ஏறக்குறைய 275 பேருடைய கணக்களை முடக்கிவிட்டோம், இன்னும் ஒரு 100 பேருடைய கணக்களை நாங்கள் முடக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, அதை
இவர்கள் உண்மையில் பரிசோதித்த பொழுது இவர் எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தாலும் 195 பேர் தான் வந்திருக்கிறது. இவர்கள் கூறிய அளவுக்கு இன்னும் முக்கியமான புள்ளிகளுடைய கணக்குகளை தடை செய்யவில்லை. உதாரணமா உங்களுக்கு தெரியும், செல்சி ஃபுட்பால் மேனேஜர் அப்ரமோவிச், அவர் வந்து எத்தனையோ வருடமாக இந்த நாட்டில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை தலையெடுத்த பின்புதான் அவருடைய இருப்புக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையின்படி இவர் எந்த விசாவில் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது இவருக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான நிலை ஏற்படும் பொழுது அவர் ரஷ்ய குடியுரிமை பெற்று வந்திருப்பதாக, அதாவது ரஷ்யா இல்லை, ரஷ்யனாக இருந்தாலும் அவர் இஸ்ரேல் குடியுரிமை பெற்று இங்கே இருக்கிறார். இப்படியான சில தில்லுமுள்ளுகள் இங்கே இருக்கின்றன. இவையெல்லாம் வெளியில் வர ஆரம்பித்ததனால் பிரதமருக்கு கஷ்டமாக இருக்கிறது. உதாரணமாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கட்சியை எடுத்துக்கொண்டால், இந்த கட்சிக்கான நிதி உதவியை ரஷ்யாவிலிருந்து தான் பலர் கொடுக்கிறார்கள். ரஷ்ய புட்டினுக்கு நெருக்கமான வட்டங்களில்தான் இது கிடைக்கின்றன. அவர்கள் இங்கே சுதந்திரமாக இருக்கும் பொழுது இந்த தடை எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்று கேள்வி வரும்பொழுது, இன்று பிரான்சும் ஜெர்மனியும் முந்திக் கொண்டு இப்படியான இந்த ஒலிகாஸ் என்று கூறுவோம், கோடீஸ்வரர்களுடைய அந்த உல்லாச கப்பல்களை தடுத்து வைத்து விட்டார்கள். ஜெர்மனியில் ஒரு கப்பல் தடுத்து ஹம்பர்கில் வச்சு தடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றது பிரான்சில் மாசைக்கு கிட்ட வச்சு இன்னொரு பெரிய கப்பல் பிடிக்கப்பட்டுள்ளது. இவை செய்யும் அளவுக்கு பிரித்தானியாவில் செய்யப்படவில்லை. இது ரெண்டையும் அவர்கள் காரணம் காட்டும் பொழுதுதான் இப்பொழுது திடீர் திடீரென்று ஓடி ஓடி அங்கே இங்கே தடை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தடை செய்யும் பொழுது வேறு பல சிக்கலும் இருக்கு. உதாரணமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவுடைய ஒரு இன்டர்நெட் கம்பெனியினுடைய சேட்டலைட் வந்து அனுப்பப்பட வேண்டும். நாளைக்கு 36 சேட்டலைட்டுகள் ரஷ்யாவிலிருந்து கசக்ஸ்தானிலிருந்து அனுப்பப்பட இருக்கிறது. அதில் பிரித்தானியாவுக்கு தேவையான ஒரு செயற்கைக்கோளும் செல்ல இருக்கிறது. அவர்கள் 2 நாளாக கேட்கிறார்கள், இந்த செயற்கைக்கோளை நீங்கள் இராணுவ தேவைக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி தந்தால் தான் நாங்கள் இதை அனுப்புவோம் என்று. இது கூட பொருளாதார ரீதியாக பிரித்தானியாவுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இன்னொரு விடயம் கூட இந்த அகதிகள். அகதிகள் என்று வரும்பொழுது எந்த அளவுக்கு அகதிகளை ஏற்றுக்கொள்ள போறோம் என்று கேள்வி எல்லா நாட்டுக்கும் வருது, பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல. ஆனாலும் பிரித்தானியாவில் அந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. அண்மையில் தான் உங்களுக்கு தெரியும், இந்த பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான கடல் ஊடாக வந்த அகதிகள் வரும்பொழுது அது இங்கே பெரிய ஒரு பிரச்சனையா பேசப்பட்டது. அவர்கள் வருபவர்கள்லாம் சட்ட விரோதமாக வருகிறார்கள், இவர்களுக்கு சட்டத்தினால் இறுக்கி இவர்களை குற்றவாளிகளாக்கி சிறையில் அடக்க வேண்டும் என்றெல்லாம் பிரித்தி பட்டேல் எமது உள்நாட்டு அமைச்சர் கடுமையான வசனங்களை பாவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த போரினால் வரப்போறவர்கள் எப்படி உள்ளுக்கு வரப்போகிறார்கள் என்னும் பொழுது விதிகளை தளர்த்துகிறார்கள். உங்களுக்கு முதல் ஆரம்பித்தார்கள் பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி, பிரித்தானிய குடியுரிமை பெற்றவருடைய உறவினர்களை கொண்டு வரலாம் என்று. அது பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கி அதை எப்படி கூறலாம், நிரந்தரவாதிகளுடமை பெற்றவர்கள் கூட்டிக் கொண்டு வர முடியாதா என்ற போல அங்கே தளர்த்தினார்கள். இப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வரலாம் என்று தளர்த்துகிறார்கள். இப்படியான பல சிக்கல்களுக்கு இவர் இருகுவதனால் இந்த போரை எதிர்ப்பது போல வெளியில் காட்டினாலும் இவர்கள் காட்டுற தயக்கம் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது இதிலே பிரித்தானியா உக்ரைன் நாட்டு அகதிகளை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்வது போல, அதாவது ஜெர்மனியோ பிரான்ஸ் நாடோ என்று அதிக அளவில் உக்ரைனிய அகதிகளை அவர்கள் உள்வாங்குகின்றார்கள், இதுபோல பிரித்தானியாவும் உள்வாங்குமா? ஏனென்றால் பிரித்தானியா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது போல பல்வேறு விடயங்களை பேசி வருகின்றது. இதன் காரணத்தால் இந்த அகதிகள் விடயத்தில் அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்களா? நல்லொரு கேள்வி. ஏனென்றால் இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனால் பகிரங்கமாக அறிவித்துள்ளார், தாங்கள் இப்பொழுதுக்கு முதல் தடவையாக 2 லட்சம் பேரை தாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக. அதை எடுப்பது என்று சொன்னால் இதில் எப்படி இந்த நாட்டுக்கு வருகிறார்கள் என்ற கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு தெரியவில்லை. அவர்கள் இப்போ அந்த நாடுகளிலிருந்து திடீரென்று ஒரு ஃப்ளைட் பிடிச்சு வர முடியாது. அருகில் உள்ள நாடுகளில் உள்ள தூதரகம் மூலம் அங்கே விசா பெற்று, அதாவது அனுமதி பெற்று வரவேணும். இங்கே வரும் பொழுது கூட நீங்கள் எந்த விசாவும் இல்லாமல் நேரடியாக வரலாம். உங்களுக்கு 3 வருட விசா தரப்படும். அகதிக்கான கேள்விகள் ஒன்றும் கேட்க தேவையில்லை. ஒரு தளர்வு ஒன்று இங்கே காட்டப்படுகிறது. ஆனபடியினால் அங்கே இருந்து மக்கள் இப்பொழுது வர சிறிது சிறிதாக மற்ற நாடுகளிலிருந்து வர ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் கூறியது போல் அந்த 2 லட்சம் பேரை இவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பகிரங்கமான ஒரு விடயம், மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்ள தொடங்கினால் பிரித்தானியா அதை செய்தே ஆக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியே பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்றது.
அதற்கு முன்னர் இருந்த விடயம் மறக்கப்பட்டு விட்டதா, அல்லது இப்படியே அது மறைந்து விடுமா? நான் கேட்பது பிரதமர் மீதான பிரச்சனைகள். நல்லொரு கேள்வி என்னென்றால், இது கூட நல்லொரு கேள்வி என்னென்றால், பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகள், அவர் ராஜினாமா செய்வோம் என்று பாராளுமன்ற அமளித்துவம் அளிப்பட்டதை நாங்கள் எமது முன்னைய நிகழ்ச்சியில் கதைத்திருந்தோம். ஆனால் இந்த போர் என்று வந்த பொழுது மக்களுடைய முழு கவனமும், ஒரு நாட்டின் தலைவராக இருப்பார், இந்த போர் விடயத்தில் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார், இந்த போரில் நிப்பாட்ட முடியுமா, அல்லது இந்த போருக்கான சில ஆயத்தங்களை அல்லதுக்கான பரிவுகளை தேடுவாரா என்று ஒரு கேள்வி வரும் பொழுது, அவர் இப்பொழுது பதவியில் இருக்க இருந்து துரத்த வேண்டாம் என்று ஒரு மனநிலை எல்லோருக்கும் வருவது இயல்பு. அந்த விடயத்தில் எமது நாட்டு பிரதமர் கொஞ்சம் லக்கி என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் அவருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற. உதாரணமாக இந்த பிரெக்சிட் விவகாரம் சூடு பிடித்து வீதி வீதாக லொரிகள் நின்று இங்கே எமது சூப்பர் மார்க்கெட்டில் உணவுகள் இல்லாத நேரம் வந்த பொழுது இந்த கோவிட் நோய் வந்தது. அவே கோவிட் நோய் ஒரு 1.5 வருடம் கடந்து சென்று விட்டது. அதிலும் அவர் தப்பிக்கொண்டார். இப்பொழுது இந்த பார்ட்டி, அதாவது அவருடைய அலுவலகத்தில் நடந்த பார்ட்டி விவகாரம் பெரிதாக வெடித்து வந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிலையில் இந்த போர் விவகாரம் வந்து அதில் அவர் தலையை காட்டியதனால் இந்த விவகாரம் சற்று மறக்கப்பட்டது. ஆனாலும் இந்த 1 சுட்டிக்காட்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், சென்றவரிடம் இதே நாளில் சரா எவ்ராட் என்ற ஒரு பெண்மணியை இங்கே உள்ள ஒரு போலீஸ், கடமையில் இருக்க போலீஸ்காரர் கடத்தி சென்று அவரை கொலை செய்து அந்த உடல் ஒரு கிழமைக்கு பின்பு எடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி நேற்று இன்று எல்லாம் அனுசரிக்கப்படுகிறது. லண்டனுடைய மேயர் கான் அதை ஞாபகப்படுத்தி கூறியிருந்தார், இந்த இடத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு பரிகாரம் தேடுவதை விட்டு அந்த குற்றங்கள் நடக்க விடாமல் தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்த இந்த குறிப்பிடத்தக்கது. ஆகவே பிரதமர் இப்பொழுது இந்த விடயங்களில் ஈடுபடுவதுதான் மக்கள் அதை மறந்து விட்டார் என்று கூறுவதற்கில்லை. ஆனால் அந்த போர் இருக்கும் வரை மற்ற விவகாரங்கள் வெளியில் வரப்போவதில்லை என்றது நம்மால் ஊகிக்க முடியும். என்று நிறைவாக, பிரான்ஸ் நாட்டிலே தேஃப தொலைக்காட்சியில் த்ரைஸ் த நண்பர்கள் 1 மணி என்றால் எங்கள் எல்லோர் முன்னாலும் அமர்ந்திருந்து பிரான்ஸ் நாட்டினுடைய செய்தி அறிக்கையை வழங்குகின்ற யோம்பியே பெர்னோ எம்மை விட்டு விடைபெற்று விட்டார். மார்ச் 2 தேதி அவர் காலமானார். இவர் பற்றிய நினைவுகளை நீங்களும் மீட்டுங்கள். நிச்சயமாக ராஜன், எனக்கு அவரை பற்றி கூறும் பொழுது ஒரு மன சந்தோஷமாக இருக்கிறேன். என்றால் தனிப்பட்ட ரீதியாக இவருடைய செய்தியை நான் பல விதங்களிலும் அவதானித்து கொண்டு வருவேன். மற்றது அவருடைய அவர் பணியாற்றி 2020 ஓய்வு பெற்ற பொழுது அந்த ஓய்வு பெற்ற நாள் அந்த நிகழ்ச்சியை எப்படி அழகாக நடத்தியிருந்தார்கள், சர்ப்ரைஸாக நடத்தியிருந்தால் அதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் ராஜினாமா அதாவது இளைப்பாறை சென்றவரை மீண்டும் தேஃபா அழைத்து அவரை வேலை செய்ய விட்டது. அதே நேரம் அவர் தனிப்பட்ட ரீதியாக ஜேபிபி டிவி என்று தன்னுடைய பேரில் ஒரு சின்ன தொலைக்காட்சியை, இணைய தொலைக்காட்சியும் தோங்கியிருந்தார். அதில் எனக்கு, நான் அதோட தொடர்பு இருக்கலாம், அது ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் கூறியது போல 33 வருடம் மதியம் 1 மணி என்றால் எல்லோரும் அமர்ந்திருந்து பார்க்கும் ஒரு செய்தி இவருடைய செய்தியாயிருக்கும். அந்த செய்தியில் அவருடைய முக்கியமான பங்கு என்னவென்றால், அந்த பிரான்சினுடைய பிராந்தியங்கள், மற்றவர்களால் கவனிக்கப்படாத கிராமங்கள் நகரங்கள் பற்றிய செய்திகளை சேகரித்து அங்கே நடக்கும் நிகழ்வுகள், அந்த உணவு வகைகள், உடை வகைகள், கலாச்சார வகைகள் என்று சென்று அவற்றை கொண்டு வருவதனால் பிரெஞ்சு மக்களால் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டவர். நேற்றைய தினம் பார்த்தோம், ஜனாதிபதி மெக்ரோன் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இன்று பிரதமர் கஸ்ட்ரெக்ஸ் தன்னுடைய தெரிவித்திருந்தார். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை, அது உங்களுக்கும் எனக்கும் விரை தெரியும், நிறையவே தெரியும். இவருடைய செய்தியை நாங்கள் அவதானித்தபடியால் ஒரு மாபெரும் ஒரு ஊடகவியலாளர் 71 வயதில் நேற்று காலமானார். இது எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக வேதனை. இவரை நான் டிஸ்லேண்ட் பேரிஸில் வேலை செய்த பொழுது அவரை நேரில் கண்டேன். எனக்கு முன்னுக்கு நின்றார். நான் அவரை கண்டு விட்டு வணக்கம் சொன்னேன். அவருடைய கையை காட்டினார். அமைதியாக மெல்லமாக சொல்லுங்கோ, மற்றாக்கள் என்னை கண்டு கொண்டால் இதில் கூட்டம் கூட என்று கூறியது கூட நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவருடைய புகழ் என்றும் இருக்கும். ஏனென்றால் அவரை உங்களுக்கும் தெரியும், அவருடைய மறைவு என எங்களை உங்களைப் போல எனக்கும் ஒரு கவலையை தந்திருக்கிறது. அவர் பற்றிய விசேஷ நிகழ்வுகள் அடுத்தடுத்த வாரங்களில் அவர் ஒளிபரப்புவார்கள். அதை நாமும் பார்க்க காவலாயிருக்கோம். மிக்க நன்றி.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம். Thank you.